பாட்டுத்தாளில் மூன்றாவது பாடல், மூன்றாவது பாடலை பாடுவோம். மூன்றாவது பாடல் தமிழ் பாடல். மட்டுமையோ ஜீவிப்பது உன்னை உள்ள வயசு நாயகா.
I'm gonna make it.
நம்முடைய கர்த்தர் வாக்கு தத்துவத்திலே உண்மை உள்ளவர். Our God is a God faithful in his promises. வாக்கு தத்துவம் பண்ணினவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். He that has made his promise is faithful. அவர் நமக்கு வாக்கு தத்துவங்களை கொடுக்கிற தேவன் மாத்திரமல்ல, அந்த வாக்கு தத்துவங்களை நிறைவேற்ற வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். Not only is giving it the promises, he is also powerful to fulfill all the promises. With his precious promises, he has come down in our midst. அவர் நமக்கு கொடுக்கிறதான வாக்குத்தத்தம் என்ன? What is the promise he's giving to us? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்பது. I will not leave thee nor forsake thee. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். As I was with Moses, I will be with you. நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்கிறதில்லை. All the days of your life, no man shall stand against thee. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. I will not leave thee nor forsake thee. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். He that has made the promises faithful. நாம் அவருடைய வாக்குத்தத்தங்களை நம்பலாம். We can believe his promises. அவர் நாம் நம்பத்தக்கதான தேவன். He is the God whom we can believe. நம்முடைய நம்பிக்கைக்குரியதான தேவன். He is the God whom we can keep a hope upon. சத்தியமுள்ளதான தேவன். He is the true God. அவர் நேற்றும் இன்றும் என்றும் வாராத தேவன். He is the God unchanging. நாம் அந்த வாக்குத்தத்தங்களை விசுவாசிப்போமாக. Shall we all believe the promise? அந்த வாக்குத்தத்தங்களை நாம் விசுவாசிப்போமாக. Shall we all believe the promise? நீங்கள் ஒருவேளை பலவிதமான உபத்திரவங்கள் மத்தியிலே கடந்து போய் கொண்டிருக்கலாம். You may be passing through many tribulations. இருப்பு என்கிறதான எகிப்து என்கிறதான இருப்பு காலவாய்க்குள்ளே நீங்கள் இருக்கலாம். Maybe you are in the iron furnace of Egypt. உங்களுடைய சோதனையினுடைய அந்த பயங்கரமானது அது அக்கினியை போல உங்களை மிகவும் வேதனைப்படுத்தக்கூடியதாக இருக்கலாம். Maybe your trial is like a fire trying to torment you and trouble you. இருப்பு காலவாய்க்குள் போடப்படுகிற ஒன்றும் வெளியே வர முடியாது. Anything which goes inside the fiery furnace, it cannot come out. அப்படியே நான் எப்படி விடுதலை ஆவேன் என்ற நம்பிக்கையற்ற நிலவரத்திலே நீங்கள் இருக்கலாம். In a hopeless state, you'll be asking, how can I be delivered from this state? தேவனுடைய ஜனங்கள் அப்படித்தான் இருந்தார்கள். Yes, God's people were like that. எகிப்திலே அவர்கள் அப்படித்தான் இருந்தார்கள். They were like that. Egypt கர்த்தரை நோக்கி கூக்குரலிட்டார்கள். They cried unto the Lord. தேவனை நோக்கி கூக்குரலிட்டார்கள். They cried unto the Lord. முற்பிதாக்களின் தேவனை நோக்கி கூக்குரலிட்டார்கள். They cried to the God of the forefathers. வாக்குமாராத தேவன் அவர்களை சந்தித்தார். God will not change. He met them. வாக்குமாராத தேவன் அவர்களை எகிப்து எங்கு என்னும் இருப்ப கால வாயிலிருந்து விடுதலை ஆக்கி வெளியே கொண்டு வந்தார். God will not change in his word. He set them free from the iron furnace and brought them out of Egypt. இந்த மாலையிலே கர்த்தர் உங்களை விடுதலையாக்குகிறவராய் உங்கள் நடுவிலே இருக்கிறார். Even this evening, to deliver you, he is in your midst. நிச்சயமாய் அக்கினி போன்றதான சோதனை இருக்கிறதால் உன்னை அவர் விடுவிக்கும்படியாய் உன் நடுவிலே கடந்து வந்திருக்கிறார். Surely, to set you free from fiery trial, he has come down in your midst. வாக்குமாராதவர். He is unchanging. வாக்குமாராதவர். He will not change in his word. உன்னை கைவிட மாட்டார். He will never leave you. உன்னை கைவிட மாட்டார். He will never
forsake you. வெட்கப்பட்டு போவதில்லை என்று அவர் சொன்னார். You shall not be put to shame. என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. My people shall never be put to shame. I am not a man to speak lies, nor a son of man to repent. நான் போய் சொல்ல மனுஷனல்ல நான் மனம் மாற முடியாத மனுபுத்திரனும் அல்ல. Even in earth may pass away, what I have spoken that I will do. வானமும் பூமி முடிந்து போகுமானாலும் நான் சொன்னதான வார்த்தையை நான் செய்து நிறைவேற்றுவேன். ஓ கனகத்துனாயினமானியா, with as a zealous God, as a God of great zeal, I am in your midst. வைராக்கியமுள்ள தேவனாக பெரிதான வைராக்கியத்தோடு உங்கள் மத்தியிலே நான் காணப்படுகிறேன். Your zeal might have come down. உங்களுடைய வைராக்கியம் குறைந்து இருக்க கூடும். ஓ கனகத்துனாயினமானியா, as a zealous God, zealous for Zion and Jerusalem, I am in your midst. வைராக்கியமுள்ள தேவனாக சியோனுக்காக எருசலேமுக்காக பக்தி வைராக்கியமுள்ளவராக உங்கள் மத்தியிலே நான் இறங்கி வந்திருக்கிறேன். What I have spoken, that I will do. நான் எதை பேசினேனோ அதை நிச்சயமாகவே நிறைவேற்றுவேன். I will not take rest till I do what I have spoken. நான் சொன்னதை நிறைவேற்றும் வரையிலும் ஓய்ந்திருக்க மாட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். I will not keep silent, thus saith the Lord. நான் மௌனமாக இருக்க மாட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஒரு வேளை
Your father and mother may forsake you. They may be seen without caring for you. உன் தாயும் உன் தகப்பனும் உன்னை மறந்து போனாலும் உன்னை மறவாத கர்த்தர் உனக்கு இருக்கிறார். Though your father and mother may forsake you, your God, the God will not forget you. மனிதர்கள் உன்னை கைவிட்டாலும் கைவிடாத தேவன் உனக்கு இருக்கிறார். Man may forsake you, your God, the God will not forsake you. இருதயத்தோடு அவரை நம்பலாம். You whole heart you can believe on him. சந்தேகத்தினுடைய அகற்றுவாயாக. Put away your doubt. அவிசுவாசத்தினை விட்டு நீங்குவதாக. Let away unbelief, go. Wholeheartedly seek the Lord. He will never forsake you. He will never forsake you. Surrender yourself under his mighty hand. கொய்யவனுடைய கையிலே அந்த களிமண் ஒப்புக்கொடுக்கிறது போல உன்னை முற்றிலும் அவனுடைய கரத்திலே நீ உன்னை வைத்து விடுவாயாக. As the clay goes in the hand of the potter, you surrender yourself in the hand of the potter. நீ ஒன்றுக்குதுவாத ஒரு மண்ணைப் போல களிமண்ணைப் போல இருக்கலாம். You may be like a clay which is of no use. யாரும் மதிக்க முடியாத கனப்படுத்த முடியாத கனயினமான களிமண்ணைப் போல நீ காணப்படலாம். You may be a clay where no one honors you. கர்த்தருடைய கரத்திலே உன்னை வைத்து விடுவாயானால். If you surrender yourself in the hand of the Lord, அவர் உன்னை விலையேறிய அலங்காரமான கிரீடமாய் மாற்றி விடுவார். He will make you a crown of glory. அவருடைய கரத்திலே ஒரு நாளைக்கு நீ அவருடைய கரத்திலே ஒரு நாளைக்கு நீ அலங்காரமான கிரீடமாய் மாற்றப்பட்டிருப்பாய். You will be every day made formed as a crown of glory in his hand. நிச்சயமாய் அவருடைய கரத்திலே நீ அலங்காரமான கிரீடமாய் மாற்றப்பட்டிருப்பாய். Truly you will be a crown of glory in his hand. வரவாய் உன்னை ஒரு களிமண்ணாய் உன்னை தாழ்த்தி அவருடைய கரத்திலே வைத்து விடுகிறாயோ. Though when you humble yourself and surrender the clay in his hand, வரவாய் உன்னை ஒரு ராஜமுடியாய் அவர் மாற்றி விடுவார். That amount will make you a royal diadem. நம்பிக்கையுள்ள நம்முடைய கர்த்தரே கரத்திலே வைத்து விடுவோமாக. Shall we all keep us in the hand of the Lord? நம்முடைய கரங்களை உயர்த்தி ஒப்புக்கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Shall we all lift up our hands and praise God? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் அருமையான ஆண்டவரே, நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் பைபிள் தினம் இரண்டாவது நாள் மாலை வேலையில் நாங்கள் யாருடைய பத்து சமூகத்தில் கடந்தமடிக்கிறவை செய்ததுக்காக நன்றியோடுமை துதிக்கிறோம். நேரம் எங்களோடு பேசுகிற ஜீவன வாழ்க்கைக்காக நன்றியோடுமை துதிக்கிறோம். இந்த கடைசி நாங்கள் எங்களை ஒருபோது நீங்கள் கைவிடுகிற தெய்வம் அல்ல. கர்த்தாவே, வாக்குத்தங்களோடு கூட எங்களோட இடம்பெறவும் எங்களை உண்மையாகவே எங்களை உயர்த்தவும். நம்முடைய சமூகத்திலே நீங்களை கர்த்தாவே சுவாமி எங்களை உயர்த்தி நம்முடைய நாமத்தை மேம்படுத்தும்படி கிருபை அளிக்கிற தெய்வனாக இருக்கிறபடியாக நன்றியோடுமை துதிக்கிறோம். நாங்கள் ஒருபோது கர்த்தாவே இவ்வளவு சமூகத்தோடு விலகாதபடி இவ்வளவு வாக்குத்தங்களை எடுத்துக்கொண்டு பின்பற்ற
Amen.